தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசின் அனைத்து பிரிவுகளும் ஒரே இயந்திரமாக செயல்பட வேண்டும். ஊழியர்கள் ஓய்வு, கடும் நெருக்கடியில் இலங்கை ரயில் சேவை. கருணை காட்டுமா அமெரிக்கா, மனைவியுடன் பரிதவிக்கும் கோட்டா பய. இந்தியாவிற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ள கப்பல் சேவை. இலங்கையில் வரலாறு காணாத விலை உயர்வை அடைந்த தங்கம் புதுவருடத்தில் பதிவான மாற்றம். மின்கட்டண திருத்தம் இன்று அமைச்சரவையில். தீர்வை கொண்டுவர கடுமையாக உழைக்கும் சர்வதேச நாணய நிதியம். இறக்குமதி ஏற்றுமதி குறித்து வெளியாகியுள்ள வர்த்தமானி. கிணற்றில் தவறி விழுந்த 3.5 வயது சிறுமி மரணம். போலீஸ் சிறைக்கூடத்திலிருந்து சந்தேக நபர் தப்பியோட்டம். கடமைகளை பொறுப்பேற்றார் புதிய பரீட்சைகள் ஆணையாளர். இனி விரிவான செய்திகள். இந்த வருட இறுதிக்குள் நாட்டை ஸ்திரத்தன்மைக்கு இட்டுச் செல்ல அரசின் அனைத்து தரப்பினரும் ஒரே இயந்திரமாக செயற்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி செயலக ஊழியர்களினால் இன்று புத்தாண்டு உறுதிமொழி செய்யும் நிகழ்வில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கடந்த 5 மாதங்களில் உரம், எரிபொருள் மற்றும் உணவுக்கான நிதியை தேடி அந்த அத்தியாவசிய பொருட்களை கிடைக்க செய்துள்ளோம். இருப்பினும் பொருளாதார நெருக்கடியை முழுமையாக தீர்க்க முடியவில்லை. 2023 இதனை அடைய வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அரசு உத்தியோகத்தர்கள் தமது பணியை வாரத்தில் 8 மணித்தியாலங்கள் அல்லது 5 நாட்களுக்கு மட்டுப்படுத்தாது அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு நாட்டில் சாதாரண நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். வெற்றிகரமாக செயற்பட வேண்டும். இன்றைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய புதிய அமைப்பை உருவாக்க வேண்டும். கடந்த ஆண்டை விட அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இதனை ஒரு இயந்திரமாக பார்க்கிறோம். அவை அமைச்சர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிக்கப்படவில்லை. அவை ஒரு இயந்திரத்தின் உதிரி பாகங்கள். அந்த பாகங்களுக்கிடையே போட்டியோ இழுபறியோ இருக்க முடியாது. அவர்கள் தங்களது பொறுப்பை மட்டுப்படுத்த முடியாது. நாட்டின் அடிப்படை கொள்கைகளை அமுல்படுத்த அனைவரும் கட்டுப்பட்டுள்ளனர். இதன் மையம் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் அமைச்சரவை அலுவலகம் ஆகும். எனவே அரசு பணியாளர்களின் பணி 8 மணி நேரம் மட்டும் அல்ல. இவர்களின் பணி வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமல்ல. கடினமாக உழைத்து இயல்பு நிலையை உருவாக்குவோம். அனைவரின் ஆதரவுடன் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றார். இலங்கையில் இன்று காலை திட்டமிடப்பட்டிருந்த 11 ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில் சேவையில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பிரச்சினைக்கு இன்று தீர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்தது. பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக இன்றும் 60க்கும் மேற்பட்ட ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்படலாம் என்று முன்னதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை இன்றைய தினம் கணிசமான எண்ணிக்கையிலான ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படலாம் என்று ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் காமினி செனவிரத்னவிடம் மேற்கொண்ட விசாரணையில் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் மீண்டும் குடியுரிமை பெற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முயற்சித்து வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது குடும்பத்துடன் துபாயில் தங்கியுள்ள கோட்டாபய அங்கிருந்து அமெரிக்கா செல்லும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். அமெரிக்க குடியுரிமையை மீள வழங்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறையினரிடம் தனது வழக்கறிஞர்கள் மூலம் கோட்டாபய வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2019 இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் அமெரிக்க குடியுரிமையை நீக்கியிருந்தார். இந்த நிலையில் அதனை மீண்டும் பெற்றுக்கொள்ள கோட்டாபய முயற்சித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிகாரிகளால் இன்னும் பரிசீலிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது இலங்கையிலிருந்து தப்பி சென்ற போது எந்த ஒரு நாடும் புகலிடம் வழங்க தவறியதை அடுத்து தனது அமெரிக்க குடியுரிமையை மீட்டெடுக்குமாறு கோட்டாபய ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்தியாவிற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் பயணிகள் கப்பல் சேவையை அரசாங்கம் மார்ச் மாதம் ஆரம்பிக்கவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக நாயக்கவுக்கு வழங்கிய பணிப்புரைக்கமைய ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழக அரசாங்கத்துடன் தூதரக அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சாதகமான பதிலை தொடர்ந்து இந்த ஆண்டு படகு சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசு செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கப்பல் சேவைகள் ராமாயண இதிகாசத்தின் வழியை பின்பற்ற வேண்டுமா அல்லது சங்கமித்த தரணியாவை பின்பற்ற வேண்டுமா என்பது குறித்த விவாதங்கள் ஆரம்பித்துள்ளன. இதேவேளை காங்கேசன் துறையில் அல்லது மன்னாரிலா குடிவரவு ஆய்வு நிலையம், சுங்க அனுமதி நிலையம் மற்றும் துறைமுக அதிகார சபை நிலையம் என்பனவற்றை அமைப்பது என்பது குறித்து ஜனாதிபதியின் செயலாளருக்கு அரசு திணைக்களுக்கும் இடையில் மேலும் கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளன.
உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது. இதன்படி இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை ரூபாவின் படி 663,618 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. இலங்கையில் தங்க நிலவரத்தின் படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,87,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,71,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 21 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,63,900 ரூபாவாக இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. எனினும் ஆபரண தங்கத்தின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த மாதங்களில் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று வரலாறு காணாத வகையில் உயர்ந்து 2,00,000 ரூபாவை எட்டியிருந்தது. எனினும் அடுத்து வந்த சில நாட்களில் தங்கத்தின் விலை குறைவடைந்திருந்தாலும் தற்போது மீண்டும் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு பதிவாகி வருகிறது. மின்கட்டண திருத்தம் தொடர்பான புதிய யோசனை இன்றைய தினம் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட உள்ளது. தொடர்ச்சியாக மின்சாரத்தை விநியோகிப்பதனை உறுதிப்படுத்துவதற்காகவும் மின் உற்பத்திக்கான செலவினத்தையும் கருத்தில் கொண்டு மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறைந்தளவில் மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு 2023 உத்தேச மின்கட்டண திருத்தம் அதிக தாக்கத்தை செலுத்தும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை உள்ளிட்ட கடன் நெருக்கடியை எதிர்நோக்கும் நாடுகளுக்கு தீர்வை கொண்டுவர சர்வதேச நாணய நிதியம் கடுமையாக உழைத்து வருவதாக அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். அமெரிக்கா CBS தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை கூறினார். இதுவரை இந்த நாடுகள் எதிர்கொள்ளும் கடன் நெருக்கடி உலகளாவிய நெருக்கடியை உருவாக்கும் அளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவை எட்டவில்லை. சாட், எத்தியோப்பியா, சாம்பியா, கானா, லெபனான், ஷாம்பியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் கடுமையான கடன் நெருக்கடியை எதிர்கொள்கின்றன எனவும் அவர் கூறினார். இறக்குமதி ஏற்றுமதியை எளிதாக்கும் மற்றும் ஒழுங்குபடுத்தும் நோக்கத்துடன் ஜனவரி 1 முதல் 142 புதிய வகை பொருட்களுக்கு HS குறியீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் தினங்களில் வெளியிடப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். ட்விட்டர் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இந்த தகவலை தெரிவித்தார். வெளிமடை சில்மியாபுர பிரதேசத்தில் பாதுகாப்பற்ற விவசாய கிணற்றில் தவறி விழுந்த 3.5 வயது சிறுமி உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் சிறுமியின் வீட்டிற்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. NS ஹமீதா என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுமி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் வீட்டை சுற்றியில்லாததால் சிறுமியை தேடிய போது அருகில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். பிரதேசவாசிகளின் உதவியுடன் சிறுமி மீட்கப்பட்ட போதிலும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேப்பட்டிபோல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திவ்லப்பிட்டிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டு சிறைக்கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார். சிறைச்சாலையின் பூட்டை உடைத்து தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்பி சென்ற கைதி திவ்லப்பிட்டிய வெலக்கான பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். இவர் ஹெரோயினுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறைக்கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார். பரீட்சை திணைக்களத்தின் புதிய ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்ட HJMC அமித் ஜாயசுந்தரை இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். மத அனுஷ்டானங்களுடன் இந்த நிகழ்வுகள் பத்திரமுள்ள பலவத்தையில் உள்ள பரீட்சை திணைக்களத்தில் இடம்பெற்றுள்ளது. பரீட்சை திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேனவின் ஓய்வு காரணமாக வெற்றிடமாக இருந்த பதவிக்கு இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.